சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊர்க ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்கிறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு மத்தியான லஞ்ச் தான் பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. முருங்கைக்காய் சூப்பு வந்து பண்ண போறோம், முருங்கைக்கீரை கடைச்சல் பண்ண போறோம், அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போறோம், கேரட் வந்து பொரியல் பண்ண போறோம். இதுதான் நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நான் வந்து பாசிப்பருப்பு வந்து முக்காழாக்கும், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 10 போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். பெருங்காயமும் போட்டு ஒரு கோழி உண்ட அளவுக்கு தான் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, அதே மாதிரி 2 வெங்காயம். கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதனால தான் நான் பருப்பெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சூப்புக்கு இது நான் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து 1/2 தக்காளி, ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பாதி இதில் சேர்த்துடலாம், பாதி நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், சூப்பு மசாலா 1/3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சூப்பு மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தனியா, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவுமே தேவை கிடையாது. 4 ஸ்பூன் தனியா சேர்க்குறீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் மிளகு சேர்க்கணும், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா ஒரு 4-5. நல்லா எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சூப்புக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் 1 சோம்பு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சுண்டல் வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ கீரைக்கு வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இப்படி கிண்டி விட்டுக்கங்க. இப்போ இதில் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் உடனே சாப்பிட்றதுன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு 2-3 மணி நேரம் வச்சுருக்கிறதுனா வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 11 மணிக்கு இல்லை சாயங்கால நேரத்துலையோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி சுண்டல உதவி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் பசங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சுண்டல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுங்க, அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். மிளகாய் சேர்க்கலை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் வந்து இதில் போடலை. கீரை வந்து வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்காதீங்க. இப்போ களிச்சட்டியில் போட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை தாளிக்கிறதுக்கு 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து 1/2 ஸ்பூன், 2-3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு 5-6 பங்கு பூண்டு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா செவந்தவுடனே நம்ம வந்து எடுத்து கீரையில் கடைஞ்சிட்டு எடுத்து ஊற்றணும். பாருங்கள், முருங்கைக்கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி களிச்சட்டியில் போட்டு கடையும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. நல்லா கடைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம தாளிச்ச கடாயிலேயே ஊற்றிடுங்க. கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, இப்படியே கொஞ்சம் எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி களிச்சட்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கழுவி கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிடணும். 2-3 விசில் போட்டவுடனே சூப்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது.
ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும். அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா முக்கால் சொம்பு கிட்ட தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் வந்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூன், கருவேப்பிலை, நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே அதில் போட்டுக்கலாம். இது மட்டும் தாளித்து போட்டால் போதும். பாருங்கள், கல் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ண போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் நீட்டி வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாதிரி கொதிக்கும் போது சூப்பு வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிக்கலாம். இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் வதங்கட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இது வந்து 1/2 ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இதில் 4 ஸ்பூன் போட்டோம்னா 2 ஸ்பூன் கணக்கு. ஒரு 1/4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். அங்கே எப்பவுமே மாங்காய் வந்து நம்ம வெல்லம் போட்டு தான் பண்ணணும். இன்றைக்கி நம்ம சக்கரை போட்டு, அதாவது மாங்காய் இனிப்பு பண்ணலாம். இதில் வந்து நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மேலே ப்ரெஷர் வந்தோடனே நம்ம வெயிட் போட்டுக்கலாம். பாருங்கள், மாங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாங்காய், அதாவது ஸ்மால் சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. அதனால் நான் வந்து ஒரு 300 கிராம் சக்கரை சேர்க்குறேன். வெள்ளம் சேர்த்தால் தான் வந்து நல்லது. ஆனால் எனக்கு சக்கரை சேர்த்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதோடய டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் சக்கரை சேர்த்து பண்ணுறேன். இது இருந்ததுன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மட்டுமே வச்சுக்கிட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்றலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்படி கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள், சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி, ரைஸு, முருங்கைக்கீரை கடைச்சல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வதக்கல், அதுக்கப்புறம் சூப்பு வச்சு எல்லாருமே நாங்கள் குடிச்சு முடிச்சிட்டோம். ஒரு 11 மணி போல் சூப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து சுண்டல் சாப்பிட்டுட்டோம். இப்படி டெய்லி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இல்லாட்டி காலையில் 11 மணிக்கு சூப்பு குடிச்சிட்டு சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு சுண்டலை வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. சிம்பிளான இந்த லஞ்ச் மெனு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடைச்சலும் மாங்காய் பச்சடியும் பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெயெல்லாம் ஊற்றல, கடுக்கெல்லாம் போட்டு தாளிக்கல, வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.